அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் அருகே குடிநீர் கிணற்றில் கலந்தது மலம் அல்ல என ஆய்வில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, என்ன தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே இருக்கக்கூடிய கே ஆர் பாளையம் கிராமத்துல இருக்கக்கூடிய திறந்த வெளி கிணற்றின் மூலம் அங்க இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த கிணற்றில் மலம் கழிக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் வந்து புகார் தெரிவிச்சுட்டாங்க. இந்த நிலையில இன்று காலை அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா சார் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் காவல்துறையினர் வந்து ஆய்வுகளை வந்து மேற்கொண்டாங்க. அப்போது பாத்தீங்கன்னா குடிநீர் வாரிய நிர்வாக பொறியாளர் மோகன் தலைமையிலான அதிகாரிகள் வந்து கிணற்றுக்குள் இறங்கி மலம் என சொல்லப்பட்டதை வந்து எடுத்து அதை வந்து பரிசோதனை செய்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அது மலம் அல்ல, தேன் அடை என்பது தற்போது வந்து தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் கூட பாத்தீங்கன்னாக்கா தண்ணீர் என்பது பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மலம் என சொல்லப்பட்டது தேன் அடை என்பது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது. இந்த நிலையில பொதுமக்கள் வந்து நிம்மதி அடைஞ்சிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா புகார் அளிக்காமல் அவங்க வந்து சென்றிருக்கிறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து கிணற்றுக்கு அருகில் யாரும் செல்லாமல் இருப்பதற்காக கிணற்றை இரும்பு வேலி கொண்டு மூடுவதற்கு வந்து அதிகாரிகள் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. தற்போதுதான் அது வந்து கிணற்றில் கலக்கப்பட்டது மலம் அல்ல, தேன் அடை என்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக ஊர் மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க குணாநிதி? நிச்சயமாக, அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த கிணற்றை வந்து மூடணும் அப்படின்னு வந்து கிராம மக்கள் வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக உடனடியாக அந்த கிணற்றுக்கு அருகில் யாரும் செல்லாதவாறு வந்து தற்போது வந்து இரும்பு வேலி கொண்டு அந்த கிணற்றை மூடுவதற்கு அதிகாரிகள் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது இருப்பினும் பொதுமக்களுக்கு இருக்கிற சந்தேகத்தின் அடிப்படையில தற்போது வந்து அந்த மேலிலை நீர்த்தொக்கு தொட்டி மற்றும் வந்து கிணற்றில் இருக்கக்கூடிய நீர்களை வந்து இறைத்து சுத்தம் செய்யும் பணிகள்ல வந்து அதிகாரிகளுக்கு வந்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் பொதுமக்களுக்கு அது ஒரு நிம்மதி அளித்திருக்கிறது. அது வந்து மலம் அல்ல, அது வந்து தேன் அடை என்பது பொதுமக்களுக்கு ஒரு நிம்மதி அளிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி. மேட்டூர் அணையில் போதிய அளவில் தண்ணீர் இல்லாததால் காவிரி கடைமடை பகுதியான நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு குறுவை சாகுபடி மேற்கொள்ள முழுமையாக தண்ணீர் கிடைக்குமா என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த விவகாரத்தில் விவசாயிகளின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வானம் பார்த்த பூமியில் விவசாயம் செய்வதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் விளை நிலங்கள் வறண்டு கிடக்கும் காட்சிகள்தான் இவை.